ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்கில் ஒரு கிரைம் ஆக்ஷன் படமாக வெளியான ரஸ்டி பிளேட் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த படம் யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஜியோ பாய் சாங், ஹூயிசன் இவங்க ரெண்டு பேருடைய டைரக்ஷனில், ஜென் ஹுவா சு, சக்சுவன் லியூ, காங் சியாவ் மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 21 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். மிங் டைனஸ்டி இருந்த காலகட்டத்தில் இந்த படத்துடைய கதைகளும் நடக்கிறதா சித்தரிச்சிருக்காங்க. படத்துடைய கதாநாயகன் ஒரு பவுண்டி ஹண்டரா வாண்டட் லிஸ்ட்ல இருக்கிறவங்களை உயிரோடவோ பின்னமாகவோ பிடிச்சு கொண்டு வந்து அதுல வர ரிவார்டு வச்சு தன்னுடைய லைஃபை லீட் பண்றாரு. அவர் சம்பாதிக்கிற பணம் பாத்தீங்கன்னா அவருடைய ஃபேமிலியை பாத்துக்கிறதுக்கு கூட பத்தாத ஒரு சூழல் தான் இருக்கு. ஒரு கட்டத்துல இவர் குரூப்பா சேர ஒரு பவுண்டி ஹண்டிங்ல இவருக்கு நடக்கிற துரோகம், அதனால இவர் 10 வருட சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது. 10 வருடம் கழிச்சு சிறையில இருந்து வெளியே வர ஹீரோ பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான விஷயங்கள் எதிர்கொண்டார், இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அனாலிசிஸ் சேர்த்தே பாத்துடலாம். படத்துடைய ஸ்டோரி பிளாட் டீசென்டா இருக்கும். தன்னுடைய ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக ஒரு மனுஷன் பாத்தீங்கன்னா தன்னுடைய எத்திக்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகளை அவர் எதிர்கொண்டார் அப்படின்றதே இந்த படத்து மூலமா சொல்லியிருப்பாங்க. மிங் டைனஸ்டியோட கொடுங்கோல் ஆட்சியால ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் லீட் பண்ண வேண்டிய அந்த ஹீரோ பாத்தீங்கன்னா தவறான வழிக்கு எப்படி போறாரு அப்படின்றத ரொம்ப நல்லாவே இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பாக்கிறதுக்கு என்டர்டெய்னிங்கா இருக்கும். மோஸ்ட்லி சிஜியோ ரோப்போ எதுவுமே யூஸ் பண்ணாம ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஸ்டண்ட் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அது இந்த படத்துக்கான பிளஸாவே அமைஞ்சிருக்கு. படத்தில் நினைச்ச எல்லாருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. குறிப்பாக ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு பவுண்டி ஹண்டரா ஒரு தவறு செய்யற மனிதனா அதுக்கப்புறம் திருந்தி வாழ்றதுக்கு நினைக்கும் போது அவர் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்கொள்றாரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ரொம்ப நல்லாவே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா எலிவேட் பண்ணிருப்பாரு. குறிப்பாக கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்ல ஒரு எமோஷனல் போர்ஷன் இருக்கும், அது ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஹீரோயினோட ரோலும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பாங்க. தன்னுடைய ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா 1 decade அவர் ஜெயில இருந்தாலுமே அவங்களுக்கு அவர் மேல இருக்கிற பாசம் குறையவே இல்லை அப்படிங்கறத ரொம்ப நல்லாவே வந்து போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. இந்த படத்துக்கான ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா ஃபிளாட்டா இன்ட்ரெஸ்டிங் எலமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாம நடந்துட்டே இருக்கும். அதனாலே பாத்தீங்கன்னா படம் ஆரம்பிச்சு முடிவு வரைக்குமே ஒரு லாக்னஸ் இருந்துட்டே இருக்கும். தமிழ் டப்பிங் ஆவரேஜா லிப்சிங் கூட பண்ணிருக்காங்க. படத்துல பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் கிரைம் ஆக்ஷன் படமாக வந்திருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ரஸ்டி பிளேட் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.25 out of 10.